ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெடக்கல்ல பருப்பு வெங்காயம் வரமிழகா பூண்டு கருவேப்பில இதை வச்சு ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி வந்து செய்யலாம் அது எப்படி செய்கிறதுன்றதை நான் சொல்லித்தரேன் ரொம்ப ஈஸியான மெத்தடில் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே நல்லா விருப்பப்பட்டு சாப்பிட்ற ஒரு ரெசிபி சாப்பாடே காலியாகிரும் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டிஃபனுக்காக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சிருக்கிறேன் அதில் சுத்தமான கடலெண்ணெய் எண்ணெய் நான் வந்து ஊற்றிருக்கிறேன் உங்களுக்கு தேவையான எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் ஜீரகம் லைட்டாக ஏதானோடனே கொத்தமல்லி போட்டுக்கோங்க காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கலாம் லைட்டாக எண்ணெயில் வந்து வறுத்ததுக்கப்புறம் வந்து வரமிளகாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பூண்டு போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க பூண்டு நல்லா வந்து வணங்கட்டும் எண்ணெயில் அப்போ தான் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் சட்னி வந்து அருமையாக இருக்கும் கருவேப்பில் ஒரு கொத்து நான் வந்து பொதுசாக நறுக்கியிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வணக்க விடலாம் நல்லா வந்து வெங்காயம் வணங்கட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அவங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா வந்து வணக்கி விடுங்க நல்லா வந்து வெங்காயமெல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் தான் வணங்கணும் தண்ணி எதுவுமே ஊற்றிடாதீங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து வணங்கணுன்னு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி போட்டு நல்லா வந்து வணக்கி விடுங்க நல்லா வந்து வணங்கட்டும் அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி தோசைக்காக இருந்தாலும் சாப்பாட்டுக்காக இருந்தாலும் அருமையாக இருக்கும் நடக்கல்ல பருப்பு வந்து தோல் நீக்கி வச்சிருக்கிறேன் நான் அதை சரி சும்மா வந்து ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நல்லா வணக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா ஆறட்டும் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து ஜாருக்கு மாற்றி எடுக்கலாம் நல்லா வந்து மைய மையை எடுத்துக்கலாம் மாற்றிக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்று இடாதீங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த சட்னி பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் முடியும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஓகே பாய்